பொது சிவில் சட்டத்தை கைவிடு, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்று என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்களே, ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ் முருகன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தன் அவர்களை, செய்தி தொடர்பாளர் சதீஷ் அவர்களை, நிதி செயலாளர் ஐயனார் அவர்களை, தொண்டரணி பொறுப்பாளர் முத்துக்குமார் அவர்களை, இளம்புலிகள் பாசறையினுடைய செயலாளர் தம்பி லிங்கம் அவர்களை, ராமநாதபுரம் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னால் கண்டன உரையாற்றி விடைபெற்றிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய முகமது யாசின் அவர்களே, தமிழ் தேசிய முன்னணியுடைய மாவட்ட தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் பசுமலை அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரவிச்சந்திர ராமவன்னி அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி கலைவேந்தன் அவர்களே, அமைப்பு செயலாளர் முகிலரசன் அவர்களே, பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களே, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தம்பி தாஸ் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற பாப்பாக்குடி வடிவேல் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கெடுத்திருக்கிற என் இனமான தமிழின உறவுகளை உங்கள் அனைவருக்கும் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்கள் எல்லாம் நரேந்திர மோடி அரசு எந்த அளவிற்கு சாதி வெறியை மதவெறியை ஊக்கப்படுத்தி தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை அவரவர்களுடைய அரசியல் பின்னணியோடு இங்கே எடுத்துரைத்தார்கள். இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சட்டத்தை கைவிட வேண்டும், இன்னொரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டத்தை பற்றி பேசுகிற போது தமிழகத்தினுடைய சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை பற்றி ஒரே ஒரு சில வரிகளை எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பசுமலை அவர்கள் மிக தெளிவாக பல செய்திகளை குறிப்பிட்டார்கள். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைகள், நீதித்துறை அதிகாரிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று எடுத்துரைத்தார்கள். இங்கே இந்த நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது லேசாக மழை தூவியது. மழை தூவியவுடன் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வாகனத்திற்குள்ளே பாதுகாப்பாக அமர்ந்து கொள்வதும், மழை பெய்யாத இடத்திலே ஒதுங்கிக் கொள்வதுமாக அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் எடுத்த கோரிக்கைகளை முடித்து பேசுகிறவரை நாங்கள் எழுக மாட்டோம் என்கின்ற உணர்வோடு இங்கே தமிழ் புலிகள் அமர்ந்தே இருந்தார்கள். இதை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு வேலை செய்கிற காரணத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொண்டு பிறகு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் தமிழ் புலிகளோ சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டு பிறகு நம்மை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற அக்கறையோடு இங்கே அமர்ந்திருக்கிற செய்தியை நாம் நேரடியாக உணர்ந்த முடிந்தது. இப்படித்தான் நம்முடைய சட்டங்கள், சட்டத்தை பாதுகாக்கிற அதிகாரிகள் தொடர்ச்சியாக அணுகுமுறையை பேணி வருகிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு ஒரு சமூகம் 3 ஆண்டுகளிலே 90க்கும் மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நெல்லையிலே
பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் சாமியின் பெயரால் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் நெல்லை மண்ணிலே. இப்படி தொடர்ச்சியாக 90 படுகொலைக்கு மேலாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழக்கு மேலே போய் நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். வழக்கு தொடுக்கிற போது சாதி ஆணவத்தின் பெயரால் நடைபெறுகிற படுகொலைகளை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள். எனவே இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் எவ்வளவு முக்கியம் என்று நீதித்துறையில எடுத்துரைக்கிறார்கள். அந்த நீதித்துறையில மத்திய அரசின் சார்பில் மனு போடுகிற இந்த அரசு விரைவாக நாங்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றி விடுகிறோம் என்று பதில் மனு தாக்கல் செய்கிறார்கள். ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தயாராக இல்லை. ஆனால் இன்னொரு சட்டத்தை வேண்டாம் என்று யாருக்காக நீ கொண்டு வருவதாக சொல்கிறாயோ அந்த இஸ்லாமிய இயக்கங்கள், அந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த இஸ்லாம் சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் பொது சிவில் சட்டத்தை கைவிடு என்று முழங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நரேந்திர மோடி அரசு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். தோழர்களே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவ்வளவு விரைவாக நரேந்திர மோடி அரசு ஏன் தன்னுடைய செயல்பாடுகளை முனைப்பு காட்டுகிறார் என்று சொன்னால், நரேந்திர மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அவர்கள் பின்பற்றுகிற அந்த கொள்கை அடிப்படையிலே இந்த திட்டங்களை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை என்ன? நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன? நரேந்திர மோடியினுடைய கொள்கை என்ன? இங்கே RSS என்கின்ற மதவெறி இந்து பயங்கரவாத அமைப்பினுடைய கொள்கை தான் நரேந்திர மோடியினுடைய கொள்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற முனைப்பு தான் மோடி அரசை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே சொன்னார்களே, ஒரே வரி, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கொள்கை என்கின்ற முழக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழக்கம். ஒரே வரி, ஒரே மொழி என்று சொல்கிறார்களே, இந்தியாவிலே ஒரு மொழி தான் இருக்கிறதா? இந்தியாவிலே இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா? இந்திய தேசம் என்று சொல்லப்படுகிற இந்திய தேசம் பல்வேறு மொழியினரால், பல்வேறு இனத்தவரால், பல்வேறு மதத்தவரால் மத சார்பினை கொண்ட ஒரு நாடாக இன்றைக்கு சொல்ல இங்கே இருக்கிறதே. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு, அனைத்து மதத்தவரையும் பாதுகாக்க வேண்டிய அரசு, சாதிய வன்முறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், பிறகு எல்லோரும் குறிப்பாக இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்த நாட்டை விட்டு ஓடுங்கள் என்று பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்கள் மேடைதோறும் முழங்குகிறார்களே. ராமரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நாட்டிலே இருங்கள், பிறகு எல்லோரும் இந்த நாட்டை வெளியே விட்டு வெளியேறுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் சொன்னாரே, நரேந்திர மோடி அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்ததுண்டா? நான் கேட்கிறேன், ராமருடைய வாரிசுகள் தான் என்று இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எங்கிருக்கிற பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், யார் இந்த ராமன்? நரேந்திர மோடி அரசு, RSS அரசு மீண்டும் மீண்டும் ராமராஜ்யம் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார்களே, ராமர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே. இன்றைக்கு கூட இந்த ராமநாதபுரம் என்கின்ற இந்த பெயரை ராமனுடைய பெயரால் தானே ராமநாதபுரமாக மாற்றி இருக்கிறார்கள் வரலாறுகளே. இந்த புரட்டுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இது ராமனுடைய நாதபுரமா? இல்லை தோழர்களே, இந்த ராமநாதபுரத்தினுடைய வரலாறு மிக நீடியது. ஆனால் இந்த ராமநாதபுரத்தினுடைய வரலாறுகளை கூட ராமர் பெயரால் கொண்டு வருகிற அந்த RSS உடைய முயற்சி, அந்த பிஜேபியினுடைய முயற்சி தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ராமன் யார்? ராமர் ஆட்சி என்று சொல்லப்படுகிறது, அந்த ஆட்சி என்ன? தோழர்களே,
ராமன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஒருவருடைய குழந்தை, 7 வயது நிரம்பிய ஒரு குழந்தை செல்வன் இறந்து விடுகிறார். அந்த பார்ப்பன சமுதாயத்தில் பிறந்த ஒரு சிறுவன் இறந்து விட்டான். அந்த பிரேதத்தை தூக்கி கொண்டு அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு அந்த பார்ப்பனன் ராமனுக்கு முன்னால் அந்த சடலத்தை போட்டுவிட்டு, ராமா பார்த்தாயா, உன்னுடைய ஆட்சியிலே பார்ப்பனுடைய குழந்தை இறந்து விட்டது. உன்னுடைய ஆட்சி பார்ப்பனர்களுக்கு எதிராக நடந்து கொண்டு விட்டது. எனவேதான் இது போன்ற உயிர் பலிகள் நடக்கிறது. எனவே உங்கள் ஆட்சியிலே பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அங்கே ராமரிடத்தில் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் முறையிடுகிறார். அப்படி முறையிடுகிற போது அருகிலே இருக்கிற ராமர் சொல்கிறார், ஆமாம் ராமா, நம்முடைய ஆட்சியிலே பார்ப்பனர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஆட்சியை சரிவர செய்யவில்லை. எனவேதான் இந்த சிறுவன் இறந்து விட்டான் என்று நாரதர் சொல்லுகிறார். என்ன, என்னுடைய ஆட்சி நல்லா இல்லையா, நான் சரியாக நடத்தவில்லையா என்று கேட்கிற போது அந்த நாரதர் சொல்லுகிறார், ஆமாம் ராமா, உங்களுடைய ஆட்சியிலே சூத்திர சாதியை சார்ந்த சம்புகன் என்கின்ற ஒருவன் கடவுளை நேரடியாக வணங்கிவிட்டான். பார்ப்பனர்களை தவிர கடவுளை யாரும் நேரடியாக வணங்கக்கூடாது. குறிப்பாக சூத்திர சாதி வணங்கக்கூடாது, பஞ்சமர் சாதி வணங்கக்கூடாது, தீண்டப்படாத சாதி வணங்கக்கூடாது. ஆனால் சூத்திர சாதியில பிறந்த சம்புகன் நேரடியாக வணங்கிவிட்டான். எனவே உங்கள் ஆட்சிக்கு கேடு வந்தது. எனவே பார்ப்பனுடைய குழந்தை இறந்து விட்டது என்று அந்த நாரதர் ராமர் இடத்திலே சொல்லுகிறான். உடனே அதற்கும் பரிகாரம் இருக்கிறது ராமா என்று சொல்லி கடவுளை நேரடியாக வணங்கிய அந்த சூத்திர சாதி சார்ந்த சம்புகனை நீங்கள் கொலை செய்துவிட வேண்டும், இதுதான் பரிகாரம் என்று சொல்லி கடவுளை நேரடியாக வணங்கியதற்காக, சூத்திர சாதியை சார்ந்த சம்புகன் நேரடியாக வணங்கியதற்காக ராமன் உடனடியாக சம்புகனை கொலை செய்கிறான். இப்படி சூத்திர சாதியை சார்ந்த ஒருவன் கடவுளை நேரடியாக வணங்கியதற்கே ஒரு கொலை நடக்கிறது. அந்த கொலையை ராமன் செய்கிறான் என்று புராணங்கள் சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த ராமன் யார்? பார்ப்பனருடைய கைகூலி இல்லையா? பார்ப்பனர்களுக்கு சேவை செய்கிற ஆட்சி இல்லையா? எந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று பிஜேபி அரசு சொல்லுகிறது? எந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது? இதை எப்போது நாம் உணரப்போகிறோம்? அது மாத்திரமல்ல, ராமன் என்ன பெரிய யோக்கியனா? சீதையை ராவணன் கடத்தியதாக சொல்லப்படுகிறது. ராவணன் இடத்திலே பல நாட்கள் சீதை இருக்கிறார். ஆனால் ராவணனுடைய சுண்டு விரல் கூட அந்த சீதை மீது படவில்லை என்று வரலாறுகள் சொல்லப்படுகிறது, புராணங்கள் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து சீதையை மீட்டெடுக்கிற முயற்சி நடக்கிறது, மீட்டு வருகிறார்கள். மீட்டு வந்த பிறகு ராமன், நீங்கள் சொல்கிறீர்களே அந்த ராமன் தன்னுடைய மனைவி என்று சொல்லப்படுகிற சீதையை ராவணனிடத்திலே தனியாக இருந்திருப்பாளே, இவள் எப்படி கெட்டு போகாமல் இருந்திருக்க முடியும்? ராவணன் எப்படி கெடுக்காமல் இருந்திருப்பான்? எனவே உன்னுடைய